ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాగ కోరగిత నేమకడాక్షలీలా శ్రీరంగ హర్మ్యదళ మంగళ దీపరేక శ్రీరంగ రాజ మహిషీం శ్రియమాశ్రయామః మత్తొన్నం వేండామనమే మదిళరంగర్ கத்தினம்மை தகழறினைக்குள் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசில் சாட்சத் ஸ்ரீயப்பதியால் சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிருகேதுக்கு கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி எதிகி நாராயண ராமானுஜ ஜீயஸ்வாமியுடைய திவ்ய கடாட்ச விசேஷத்தினாலும் திவ்ய ஆக்ஞையினாலும் பாகவதோத்தமனுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் அடியேனுக்கு திருமார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார்களை செய்த திருமாலையினுடைய 44வது பாசுரம் அடியேனுக்கு பிராப்தமாயிற்று. அதுல இருக்கக்கூடிய சில விசேஷார்த்தங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஜீயஸ்வாமியுடைய நியமனம் கடாட்சமும் அதற்கடுகுணமாக ஒரு சில விசேஷார்த்தங்களை அனுபவிப்போமாக. பெண்ணுராம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஒழிவோழி தவம் செய்தார் வெள்கி நிற்பாக விண்ணுடார் வியப்ப வந்து ஆனைக்கண் அருளைந்த கண்ணுரா உன்னை அன்னோ களைகணா கருதுமாறே. இந்த பாசுரத்திலே ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம், அதாவது சாற்று பாசுரத்திற்கு முதலே அனுபவிக்கக்கூடிய பாசுரம். 45வது பாசுரம், இதற்கு அடுத்த பாசுரம் இந்த திருமாலை என்கிற பிரபந்தம் முடிவுறுகிறது. அதற்கு முந்தைய பாசுரத்திலே கீழே முதல் பாசுரம் தொடங்கி காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து என்கிற பாசுரம் தொடங்கி 43வது பாசுரம் வரையில் அனுபவித்த, அதாவது ஆழ்வார் அருளி செய்த பகவத் வைபவம், பாகவத வைபவம், திருநாம வைபவம் தொடக்கமான அர்த்தங்கள் ஏற்படும் எனவும் பிரம்மாதிகளுக்கும் பிரம்மன் இந்திரன் சிவன் முதலானவர்களுக்கும் துர்லபமான பேற்றை, அவர்களுக்கு கிட்ட முடியாத ஒரு பெரும் பேற்றினை சிறிய ஜாதியிலே, அதாவது விரங்கு ஜாதியிலே பிறந்தான் ஒருவன், அதாவது கஜேந்திர ஆழ்வான் பெற்ற பின்பு சொல்ல வேணுமோ என்று அவனுடைய பெருமைகளை ஒரு கஜேந்திர ஆழ்வான் ஒரு திரியக்கு அருளினான் அல்லவா. பிரம்மாதிகளுக்கும் எட்டாத விஷயத்தை கண்ணுக்கு இறக்காம்படி பண்ணினான் அல்லவா அந்த கஜேந்திர ஆழ்வான் பண்ணின பெற்ற பின்பு அதற்கு மேலே அவருடைய பெருமையை சொல்ல வேணுமோ என்று வேற்றுவாயாலே தன் லாபத்தை தான் பெற்ற அனுபவத்தை தான் பெற்ற ஸ்வானுபவத்தை சொல்லி தலை கட்டுகிறார் இப்பாசுரத்திலே. பெண்ணுளாம் சடையினானும் கங்கை சஞ்சரிக்கும்படியான ஜடையை உடைய சிவனும் கங்கையை தலைமேலே அடக்கினேன் என்னும் பெருமையை கொண்டு சர்வேஸ்வரனை காணலாமோ. எம்பெருமானை சர்வேஸ்வரனான ஸ்ரீயப்பதியான எம்பெருமானை கங்கையிலே கங்கையை தலையிலே தரித்தேன் என்று மாத்திரம் கொண்டு காண முடியுமோ. ஆறு சடை கரந்தார் அண்டர்கோன் தன்னோடும் குருடயன் என்பதவம் கொள்கைத்தே. இது நான்முகன் திருவந்தாதியிலே திருமிழையாழ்வார் காட்டிய பாசுரம். இது 4வது பாசுரம் என்று சொல்வது போலே இந்த கங்கையை தலையிலே தரித்திருக்கக்கூடிய சிவனும் அடுத்தபடியாக பிரம்மனும் பிரம்மாவும், அதாவது இந்த சிவனுக்கு ருத்ரனுக்கு ஜனகனாய் அல்லது எம்பெருமானுடைய பிள்ளையாய் எம்பெருமானாலே உண்டாக்கப்பட்டவனாய் அப்படிப்பட்ட ஜனகனாய் கர்த்தா சர்வஸ்யலோகஸ்யா பிரம்மா பிரம்மவிதாம் வரஹ, எல்லா உலகையும் சிருஷ்டிப்பவரும்
பிரம்ம ஞானிகளுக்குள் சிறந்தவருமான பிரம்மா என்கிறபடியே இப்பக்கத்தில் உள்ளார்க்கு பள்ளி உபாத்தியாயராகவும், அதாவது பாடம் நடத்துகின்ற உபாத்தியாயராகவும் காட்டில் இவ்வறிவு கொண்டு எம்பெருமானை அறியப்போமோ, அதாவது பிரம்மாவிற்கும் எம்பெருமானை அறிவென்று அறிவதற்கு உண்டான ஞானமில்லை என்று கீழே ருத்ரனை கீழே காட்டி அவனுடைய ஜனகனான அவனுடைய அவனை பெற்றவனான பிரம்மாவும் என்று தன்னாலே பிரம்மா இவனுக்கு என்ன அதிகாரம் என்ன எவ்வளவு எல்லை நிலம் பிரம்மாவினாலே படைக்கப்பட்ட அவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட, அதாவது பிரம்மாவை கர்த்தாவாக கொண்டு சுயப்பதியான எம்பெருமான் அந்தரியாமியாக இருந்து படைக்கப்பட்ட அந்த படைக்கப்பட்டவர் உள்ளவர்களைத்தான் அளவிட்டு அறிய முடியுமே தவிர அவர்களை அளவிட்டு அறியலாம். தன்னால் படைக்கப்பட்ட பிரம்மாவினால் படைக்கப்பட்ட பிரம்மா என்பது இவ்விடத்திலே நான்வனை சொல்லுது. அந்த பிரம்மாவிலே அளவிட்டு அறிய முடியுமே தவிர அளவிட்டு அறிய முடியாத எம்பெருமானை அறியப்போமோ. அதுக்கு ஆழ்வார் ஒரு வசனம் காட்டார், கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிறார் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன். இது முதல் திருவந்தாதியிலே 56வது பாகம். அவருடைய திருவயிற்றிலே, அதாவது எம்பெருமானுடைய திருவயிற்றிலே தாமரை பூவிலே உதித்திருந்தாலும் எம்பெருமானை அறிய முடியாது என்று இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். உன்னை காண்பான், உன்னை பார்ப்பதற்காக. ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதச்சனேதி என்று ஒரு வாக்கியம். அதாவது எந்த பிரம்மத்தினிடமிருந்து மனத்துடன் கூடிய வாக்குகள் அதை அளவிட்டு அறிய முடியாமல் திரும்புகின்றனவோ அந்த பரமாத்மாவின் ஆனந்தத்தை அறிந்தவன் எவனிடமும் பயப்பட மாட்டான் என்கிறபடியே உன் குணங்களிலே ஒன்றை கூட எல்லை காண மாட்டாத உன்னை காண்கை காண, உன்னுடைய குணங்களிலே ஓரோ குணங்களை கூட குணங்களின் எல்லையை காண முடியாத இருக்கின்ற உன்னை காண்கைக்கு நித்தியசூரிகள் நித்தியானுபவம் பண்ணினாலும் எல்லை காணமாட்டாத உன்னை. நித்தியசூரிகள் எல்லாரும் நித்தியானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அப்படி இருந்தால் கூட எல்லை காண முடிய மாட்டாத உன்னை. நிரவஜ பரப்ராப்தோ தேவரே குற்றமற்றவர் தடையற்ற மகோத்சாகத்தை உடையவர் என்ன கடவதிலே. இப்படி வேதங்கள் எல்லாம் இதிகாசங்கள் எல்லாம் உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் சொல்லப்படும். ஆக பிறரால் அறிய முடியாத அளவே. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்டுட்டோம், சுவாமி எம்பெருமானை அறிய முடியாதவர்கள் பலர், அதாவது ருத்ரன் சிவன் பிரம்மா என்று பலர் உள்ளனர். சரி சுவாமி, ஆயினும் தேவரீர் எப்படிப்பட்டவர்? பிறரால் அறிய முடியாத அளவு மட்டுமல்ல, உன்னாலும் உன்னை எல்லை காண முடியாத உன்னை, உன்னாலேயே உன்னை அறிய முடியாது. அப்படிப்பட்ட அதை ஆழ்வார் திருவாய்மொழியிலே 84:6 பாசுரத்திலே தனக்கும் தன் தன்மை அறியவறியான், தனக்கும் எம்பெருமானுடைய எம்பெருமானாகிற தனக்கும் தன் தன்மை தன்னுடைய சுபாவங்களை அறிய முடியாதவன் என்று அதனுடைய அர்த்தம். காண்பான், காணப்பெற்றால் பின்ன என்றோ பிரயோஜனத்தின் அருகே செல்வது, காணப்பெற்ற பிறகுதானே அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கு அருகே செல்வது. தானே தன்னை கண்ணுக்கு விஷயமாக்கி காட்டும் அன்றிலே காணலாவது. அதாவது எம்பெருமான் தன்னுடைய நிர்கேதிக கிருபையினாலே தன்னை காட்டினால் ஒழிய அவனை காண முடியாது, அல்லது தன் சாமர்த்தியத்தாலே காணும் விஷயம் அல்லவே. எத்தனை முயற்சிகள் செய்தாலும் எத்தனை தபஸ்ஸுகள் பண்ணினாலும் அவனுடைய முயற்சி இருந்தாலும் அவனுடைய கிருபை இல்லை என்றால் அவனை காண முடியாதல்லவா.
न सकुषा पश्यति कश्चनैनम् இது ஒரு வாக்கியம். உன்னுடைய உருவம் கண்ணால் காணும்படி இராது. ஒருவராலும் ஒருவராலும் உன்னை கண்ணால் காண்கிறதில்லை. நமாம் சசக்ருஷாரவிவீக்ஷதே தம். இதுவும் ஒரு வாக்கியம். இதை பெரியவாச்சான் பிள்ளை பிரமாணமாக காட்டுவதிலே வல்லம். அதாவது மாம்சத்தால் ஆன கண்ணை அக்கண்ணால் பரம புருஷனை காண ஒண்ணாது. அதைத்தான் ஆழ்வார் ஒரு வசனத்தில் கண்ணால் என்னேனும் கட்கண்ணால் காணாத ஒருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து. அதற்கு மேலே ந மாம்சசக்ஷுஷா திரட்டும் பிரம்மபூதே. பிரம்மமாகிய அவன் மாம்ச கண்ணால், அதாவது அந்த மாமிதமான கண்ணால் காண அரியன். அதற்கு மேலே எண்ணிலா ஒழிவோழி தவம் செய்தார் வெள்ளி நிற்பா. ரொம்ப அருமையான இந்த பதம் தான் இந்த பாசுரத்திற்கு உயிர் பதம். வெள்ளி நிற்பா, இந்த வெள்ளி நிற்பா என்கிற பதம் தான் இந்த பாசுரத்திற்கு உயிர் உயிர் பதம் என்று சொல்வார் என்று சொல்லலாம். அதாவது எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெழுகி நிற்பார். அதாவது நெடுங்காலம் தபஸு பண்ணி நாம் யாரை குறித்து தபஸு பண்ணுகிறோம் என்று லஜ்ஜித்து கைவாங்கி நிற்க, யாரை குறித்து தபஸ் பண்றோம்னு தெரியாமையே தெரிந்து தெரியாமலேயே தபஸ் பண்ணி அந்த தபசு பலிக்காமல் போய் கைவாங்க நின்று பிறர் தங்களை குறித்து பண்ணும் தபஸுக்கு பலம் கொடுக்கும் அவர்களிலே இவனை நோக்கி தபஸு பண்ணுகிறார்கள். அதற்கு மேலே யுக கோடி சகசிராணி விட்டு மாராஜ்ய பத்மபூ என்று ஒரு வாக்கியம். அதாவது தாமரையில் பிறந்த நான்முகன் ஆயிரம் கோடி யுகங்கள் விஷ்ணுவை ஆராதித்து மறுபடியும் பிரம்மமாக பிரம்மனாக மறுபடியும் மூவலகுக்கு பதியாயிருக்கும் தன்மையை அடைந்தான் என்று கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட நான்முகனும் வெள்கை நீர்ப்பா. இதற்குத்தான் ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. காண முடியாமையாலே வெட்டி தலை கவிழ்ந்திருக்க, அதாவது பல வருடங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் தபஸு பண்ணி அந்த தபஸினுடைய பலமாக அவனை காண வேணும் என்று இருக்க அவன் காண முடியாமல் போக ஆகையினாலே வெட்டி தலை குனிந்து. அழகா ஒரு வார்த்தை சொல்றார். இத்தனை காலம் நெடுங்காலம் தபஸு பண்ணி, அதாவது வீழ்கனியும் ஊழிலையும் உண்டு, அதுக்கு பிறகு உடலை வருத்தி ஊன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புறணைந்தும் நொந்து தாம் வாடி தவம் செய்து இத்தனை பண்ணினாலும் வெட்கள் விளக்கப்படுகிறார்களாம். ஏனென்றால் ஒரு முதலையின் வாயிலே விழாதே, ஒரு முதலையினுடைய வாயில விழுந்திருக்கப்படாதோ, தபஸிலே இழிந்து என்ன காரியம் பெற்றோம் என்ன பயன் பெற்றோம் என்று லஜ்ஜித்து. ஒரு முதலகால போய் விழுந்திருந்தார் எம்பெருமான் சாட்சாத்கரித்திருப்பான் அல்லவா, சேவித்திருக்கலாம் அல்லவா, அதை விட்டுட்டு எத்தனையோ தபஸு பண்ணி என்ன பிரயோஜனம் என்று வெட்டி நிற்பார். பரமாபதமாபன்னோ மனசா சிந்தயந்தரிம் சதுநாகவர ஸ்ரீமான் நாராயண பாராயண. மேலான ஆபத்து, இதற்கு மேலே ஒரு ஆபத்து இல்லை என்று சொல்லு அடைந்தவனும் கைங்கரிய செல்வத்தை உடையவன். இந்த கைங்கரியமாகிற செல்வம், அதாவது தான் பறித்த புஷ்பம் வாடுவதற்கு முன்னே எம்பெருமான் திருவடிகளில் இட வேணும் என்கிற நினைவுதான் இந்த கஜேந்திராழ்வானுடைய செல்வம். சது நாகவர ஸ்ரீமான் நாராயணனையே மேலான கதியாக்கி
கொண்டவனுமான கஜேந்திராழ்வான் மனசாலே ஹரியை நினைத்தான் என்கிறபடியே ஆபத்தை முன்னிடாதே தபஸிலே இழிந்து என்ன காரியம் செய்தோம் என்று லஜ்ஜித்து நிற்க வெட்கப்பட்டு நிற்க விண்ணுளார் வியப்ப வந்து நித்தியசூரியனும் ஆச்சரியப்படும்படியாக பிரம்மாதிகள் இப்படி படுகிறார்கள். அஹோ, இந்த கஜேந்திராழ்வானை ரட்சிப்பதற்கு இவ்வளவு வேகமாக செல்கிறானே எம்பெருமான் என்று இந்த வெழுகி நிற்பா என்பது பிரம்மாதிகளுக்கும் நித்தியதூரிகளுக்கும் பொருந்தும். அப்படி பிரம்மா அதாவது பிரம்மாதிகள் இப்படி படா நிற்க அவர்களையும் எங்களையும் அனாதரித்து நித்தியதூரிகள் பிரம்மாதிகள் அனாதரித்து ஒரு திரியக்கின் கால் கடையிலே ஒரு திரியக்கினுடைய கால் கடை அதாவது காதலுடைய கால் இருக்கும் இடத்திலே அது முதலையின் வாயிலே இருக்கிறது அல்லவா? ஏதாவது பெருத்த இடமா வசதியா பார்த்தானா சோரையெல்லாம் பார்த்தானா? இல்ல, அந்த முதலை முதலையினுடைய கால் யானையினுடைய கால் முதலையினுடைய வாயிலே இருக்கக்கூடிய அந்த தலத்திலே ஆனை முறைய அரை உரைய தலை உரைய விழுவதே. இவ்விடத்திலேதான் பட்டர் ரொம்ப அற்புதமா காட்டுறார் ஒரு வாக்கியம். எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார் பட்டர். எதுக்கு தெரியுமா? கஜேந்திராழ்வானை ரட்சித்த காரியத்திற்காக அல்ல. அங்கே எம்பெருமான் இந்த அடியார் ஆசிரிதரான இந்த கஜேந்திராழ்வான் வேக கஜேந்திராழ்வானை ரட்சிக்க அரை குறைய தரை குறைய ஒளி வந்தானோ அந்த வேகத்திற்கு மங்களாசாசனம் பகவத் பொறாயை நமஹா. அடியாரை ரட்சிக்க வேணும் ரட்சிக்க வேணும் என்கிற அந்த ஆசைக்கு நமஸ்காரம். இப்ப எம்பெருமானுக்கல்ல, அவன் கொண்ட சிந்தனைக்கு நமஸ்காரம் பகவத் பொறாயை நமஹா என்று அற்புதமாக ஒரு பாசுரம் காட்டான். எத்திரம் எத்திரம் என்று ஆச்சரியப்படாம் அழ்வார் பத்துடை அடியவர் கெளியவர் கித்தரன் என்று எத்திரம் எத்திரம் என்று பாசுரத்திலே வருகிறதல்லவா? இந்த அனுபவம் ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியப்பட வந்து அவன் இப்பிடற்பட்ட மடுவின் கரையிலே வந்து சென்று சொல்லிருக்கலாம் போனோம். இப்போ பரமபதத்திலிருந்து கிளம்பி கஜேந்திராழ்வானை ரட்சிக்க வந்தான். பிரம்மாதிகளும் நித்தியதூரிகளும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப என்ன சொல்லிருக்கணும் ஆழ்வார்? சென்றுதான சொல்லிருக்கணும். ஆனால் கரையின் நடுவிலே வந்து அப்படின்னா இந்த முதலையின் கால் இருக்கிற கஜேந்திராழ்வானின் கால் இருக்கிற இடத்திலே வந்து என்பானே அதுக்கு ஒரு அற்புதமான அர்த்தம் காட்டால் அந்த வருகின்ற வருகை தன் பேராக எண்ணினான். ஆசிரியர் கிட்ட வேண்டியது அவன் பொறுப்பு அவன் கடமை. ஆயினும் ஆசிரியர் கிட்ட வேண்டியது தன்னுடைய கடமை பொறுப்பு என்று இருந்தாலும் அது தனக்கு இஷ்டமாயிருக்கிறது தன் பேராயிருக்கிறது தனக்கு லாபமாயிருக்கிறது என்கிற எண்ணத்தாரே வந்து என்று பதமிடுகிறார் தொண்டர்களை புடியாழ்வார். ஆனைக்கு இரண்டு விஷயம் காட்டார். பிரம்மாதிகளுடைய ஜென்ம உட்கர்ஷத்தாலே உட்கர்ஷத்தையாதல் பிரம்மாவினுடைய பிறப்பின் உயர்வு இவனுடைய ஜென்ம அபகர்ஷம் யாருடைய இந்த திரியக்காகர கஜேந்திராழ்வானுடைய ஜென்ம அபகர்ஷம் தாழ்வு பாராமல் எதற்காக வந்து ரட்சித்தான்? ஆபத்தை பார்த்து ரட்சித்தபடே ஆபத்தை பார்த்து ரட்சித்தானே தவிர அவன் உயர்விறப்பாளன் இவன் தாழ்விறப்பாளன் என்பதை பார்த்து அல்ல என்பது ஆழ்வாருடைய திருவுள்ளம். அன்று தன் பலமிழந்த அன்று கஜேந்திராழ்வான் தன்னுடைய பலத்தை இழந்த அன்று கஜ ஆகர்ஷதே தீரே கிராக ஆகர்ஷதே ஜலே. கஜேந்திரன் கரையிலே இழுக்கிறான். ஏன்னால் அவனுடைய பலம் யானையினுடைய பலம் கரையிலே. இங்கே முதலையானது ஜலத்தில் இழுக்கிறது அதனுடைய பலம் ஜலத்திலே. அவ்விருவருக்கும்
தேவ வருஷங்களில் ஆயிரம் வருஷம் ஒருவருக்கொருவர் சமமாக யுத்தம் நடந்தது என்று சென்ற காலத்தில் அன்று என்று இந்த மகாபா யுத்தம் இருக்கிறது அல்லவா, யாருக்கும் கஜேந்திராழ்வானுக்கும் முதலைக்கும் நடக்கக்கூடிய மகாயுத்தம் நடந்த அன்று. இவனோடு பிரம்மாதிகளோடு வேறுபாடில்லை என்று அன்று ஒரு முதலையின் கையிலே அகப்பட்டு அழ்வார். தன்னுடைய பாசுரத்தையும் தன்னுடைய அனுபவத்தையும் சேர்க்கிற விரிவாச்சான் பிள்ளை அற்புதமான ஒரு வியாக்கியானம். சுவாமி, அன்று ஒரு முதலை, அன்னைக்கு யுத்தம் நடந்த பொழுது ஒரு யானை, ஒரு முதலையின் கையிலே அகப்பட்ட ஆனைக்கு அருள் புரிந்தாய். அடியேன் இன்று அடியேன் ஐந்து முதலைகள், அதாவது இந்திரியங்களாகிற முதலைகள், முதலைகளின் கையிலே அகப்பட்ட எனக்கு அருள் புரிய வேணும். அதற்கு மேலே ஆனைக்கும் முதலைக்கும் தனக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு விஷயங்களை காட்டுகிறார் பிரியவாச்சான் பிள்ளை. ஆனை ஆயிரம் வருடங்கள் நோவுபட்டது, நான் அனாதிகாலம் நோவுபட்டேன். நான் இதுக்காக ஒரு வருஷ எண்ணிக்கை இருக்குது, ஆயிரம் வருஷங்கள் யுத்தம் நடந்தது நோவுபட்டது என்று ஒரு எண்ணிக்கை குறிக்க முடியும். ஆனால் என்னுடைய சம்சார பிறவி இந்த பிறவியாகிறது, என்னைக்கு ஆரம்பிச்சது எப்படி நடக்கிறது என்று அனாதிகாலம் நோவுபட்டேன். அதற்கு மேலே அந்த யானை அகப்பட்டது மடுவிலே, யானை அகப்பட்டது ஒரு சமமான பூமியிலே, அதுவும் மண்ணிறைந்த பிரதேசத்திலே. ஆறு அந்த முதலை மண் அந்த பிரதேசத்திலே, மடுவிலே மண் சுமட்டிலே மண் மேட்டிலே. ஆனால் நான் அகப்பட்டதோ சம்சார கடலிலே, நானகப்பட்டது சம்சார கடலிலே, ஆனால் யானையகப்பட்டது மடுவிலே. இப்படிப்பட்ட அருளைந்தார் ஆனைக்கு அன்னு அருளைந்தார் அருளுகையாவது. அழகா வாக்கியம் காட்டார். முதலையினுடைய வாயில் இருந்தும் மீட்டு, முதல்ல என்ன பண்ணார், முதலையினுடைய வாயிலே இருந்து அந்த கஜேந்திராழ்வானை மீட்டார், ஒரு காரியம் பண்ணினார். அதற்கு மேல் எம்பெருமான், அதற்கு மேலே அந்த யானையினுடைய காலை தொட்டு ஸ்பரிசித்து அதற்கு ஆற்றினான், அதாவது சமாதானப்படுத்தினான். அவனுடைய நொந்த காலை தன் கையாலே தடவி கொடுத்தான். என்ன என்ன ஆச்சரியமான எம்பெருமான், தடவி கொடுத்தான், ஆஸ்வசிப்பித்து, அதாவது ஆஸ்வாசம் பண்ணி சமாதானம் பண்ணி அவன் கையில் பூவை, யார் கையிலே, கஜேந்திராழ்வான் கையில இருக்கக்கூடிய புட்பத்தை தன் திருவடிகளிலே இழுவித்துக் கொள்ளுகை அருளுகையாவது. இவ்வளவு பெரிய வாக்கியம் காட்டான். அப்படி இப்ப ஆழ்வார் தன்னுடைய பிரார்த்தனையை வைக்கிறார். எம்பெருமானே, என்னையும் விஷயாந்தரங்களில் நின்றும் மீட்டு, முதலையினுடைய வாயில இருந்து மீட்டு, இங்கே தங்கே விஷயாந்தரங்களில், அதாவது சப்தாதி விஷயங்கள் இருக்கிறார் அல்லவா, அதிலே இருக்கக்கூடிய அதிலே இருந்து மீட்டு, அதாவது அதுக்கு ஆயிரம் வருஷ காலம் நோவுபட்டதுக்கு, அதனால என்னை எனக்கு இழந்த காலத்துக்கும், இத்தனை நாள் இழந்திருந்தேன் அல்லவா, அந்த இழந்த காலத்துக்கும் சமாதானம் பண்ணியிரே. எம்பெருமானே, எப்படி அந்த ஆனையினுடைய துயரம் தீர உள்ளூர்ந்து அந்த அழிதொட்டானை என்று ஆழ்வார் பாசுரம் காண்பிக்கிறார் அல்லவா, அப்படி அந்த யானையை என்ன பண்ண அவ்வளவு ரட்சித்தாய், அதுபோல என்னையும் விஷயாந்திரங்களில் நின்று மீட்டு இழந்த காலத்துக்கும் சமாதானம் பண்ணீரே. அடிமையிலே மூட்டுவது, அடிமையிலே என்னை மூட்டினாய் நீ என்று காட்டி, அதற்கு மேலே கண்ணுரா அவன் உபகரித்த தசையிலே கண்ணுரு கண்ணுரா
ஆனால் நாம் சில இடங்களிலே கண்ணாரா அருளைந்த கண்ணாரா உன்னை என்னோ கலைகனாக கருதுமாறே நம்ம பாடம் வாசிக்கிறோம். ஆனால் வியாக்கியானத்திலே கண்ணுரா கண்ணில்லாதவனே என்பதாக அர்த்தம். அதாவது கண்ணுரு அப்படின்னால் கண்ணால் கண்கள் அற்றவன். அதாவது இவ அவன் உபகரித்த தசையிலே கண்ணுரு கண்ணுரா என்கிறது. பிரீதி தலைமண்டியிட்டு சொல்லுகிற வார்த்தை, உனக்கு கண்ணே இல்லையா, நாம் கூட சில சமயம் எம்பெருமானை பார்த்து நம்முடைய துயர் துடைக்கவில்லையானால் என்ன பண்றோம், புலம்புறோம் அல்லவா. எம்பெருமானே உனக்கு இத்தனை நாள் சக்கர பொங்கல் பண்ணேன், புளியோர பண்ணேன், பொங்கல் பண்ணேன், திருவிளக்கேத்தினேன், திருவரகிட்டேன், உனக்கு கண்ணே இல்லையா என்று எதனாலே, அந்த அளவு கடந்த பிரீதியினாலே கண்ணுரா கண்கள் அற்றவனே என்றும் சொல் பிரீதி தலைவண்டி இட்டு சொல்லுகிறார் ஆகவுமா. அதற்கு மேலே தன் லாபத்தில் தன் முயற்சியில் லபிக்கார் இழிவாரை பாராதே. தன் முயற்சியிலே இழிவார், தன்னுடைய லாபத்திலே இழிவார் என்று இரண்டு கோட்டி. அதாவது இந்த கர்மயோக ஞானயோகாதிகளெல்லாம் பண்ணி தன்னுடைய பலத்தை எதிர்பார்க்கிறவர்கள், தன் முயற்சியிலே ஈடுபட்டவர்கள் அவர் அப்படி இருக்க இதிக அதி அதாவது இழிவாரை பாராதே. அகிஞ்சனர் பக்கல் முழு நோக்காயிருக்கிற இது அகிஞ்சனர் பக்கல், அதாவது அகிஞ்சனர்னா வேறு கதி இல்லாமல் இருக்கிறவருடைய பக்கலே முழு நோக்காயிருக்கிற இது என்ன சுரணை உடைமை. என்ன சுனை உடைமை, பெரியவாச்சான் பிள்ளை சுனையினால் சுரணை. இது என்ன சுரணை, சுரணை இல்லாதவனே சொல்றா பாவலை. அதற்கு மேலே என்ன இது என்ன ஆண்மைத்தனம், பும்ஸ்துவம் என்ன ஆண்மைத்தனம் என்று தன் சாமர்த்தியத்தை புகட்டு தன்னுடைய முயற்சியினாலே ஏற்படுகின்ற பலத்தையும் தன்னுடைய முயற்சியையும் போக்கி தங்கள் வெறுமையை முன்னிட்டு தங்கள் அகிஞ்ச ஆகிஞ்சன்யம் அணிகரித்தம் முதலானவைகளை முன்னிட்டு உன்னை காலிலே விழவிட்டுக் கொள்ள மாட்டாதே. இப்போதான் ஆழ்வார் யோஜனை பண்றார், ஆஹா நம்மை அனுகிரகம் பண்ணிவிட்டான், இந்த உலகம் இழந்து கிடக்கிறதே என்று, உலகம் இழப்பதே என்று நோவுபடுகிறார். அதற்கு மேலே கண்ணயன் உன்னயன்னோ களைகள அக்கருதுமாறே. ஆஸ்ரித பக்ஷிய ஆஸ்ரித பக்ஷயான பக்ஷபாதியான உன்னை ஜகத்துக்கு பொதுவாக ரக்ஷகன் என்று சொல்லும் அவர்கள், பொதுவாக உலகத்தார் சொல்றார், எம்பெருமான் ரக்ஷகன் எம்பெருமான் ரக்ஷகன் சொல்றாளோனோ அவர்கள் எல்லாம் மதிகடர் என்கிறார். அவர் சொல்றவாள்லாம் சரியான ஞானமில்லாதவர்கள் என்று ஆழ்வார் காட்டுகிறார். மேலே போல மேலே விளக்கமாக பார்ப்போம். தேவானாம் தானவானாஞ்ச சாமான்ய மதிமை தெய்வதம் சர்வதா சரணத்வந்தம் பிரஜாவி சரணம் தவாம். விஷ்ணு பக்தி உடையவர்களுக்கும் பகவத் பக்தி அற்றவர்களுக்கும் எப்போதும் ஒரே மாதிரியாக பற்றலாம்படி இருக்கும் உன் திருவடியினை உபகாரமா உபாயமாக நிச்சயிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதாவது வேறு கதி இல்லை, வேறு பகவத் பிராப்தி இல்லை, பகவத் பக்தி அற்றவர்களுக்கும் சரணாகதனாய சரணாகதி பண்றவன் யாரா இருக்கான், இவனா இருக்கான், சரணாகதனை ஏற்றுக்கொள்ள அவன் யாரு, எம்பெருமான். ஆகையினாலே அவருக்கும் பொதுவான ரக்ஷகன் என்று எப்படி சொல்லலாம் என்கிற, அதாவது அச்சித் அயனாரி சம்பந்தம்னு சொல்ற போனோம். ஆச்சாரியத்திலே அழிமழப்பிரவாழ்நாயனார் காட்டர் இந்த அயன சம்பந்தம், நாராயணா என்கிற சப்தத்திலே வருகின்ற அயன சம்பந்தம் கிடக்க சிலர்க்காக சிலர்க்காக சிலரை அழிக்கின்ற இவனை பஞ்சபாண்டவர்கள் நிரதிக்க பிராப்தமாயிருக்கார் என்று புலலோகாச்சாரியார் எடுக்கிறாரோ. அதாவது இந்த அஞ்சு பேரை காப்பாத்துறதுக்காக நூறு பேரை அழிச்சான், நூறு பேரை மட்டுமா எத்தனை பேரை அழிச்சான், சிலருக்காக சிலரை அழித்தான்.
அங்கே வந்து அர்த்தம் வேற. தர்மதத்தாவனம் பண்ணுவதற்கும், அதாவது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்மதந்தாவனார்த்தாய சம்பவாபியுகேன்னு சொன்னது, அது அர்த்தம் வேற இருந்தாலும் ஆழ்வார் மனசுல என்ன ஓடுறதுன்னா, ஒரு சிலரை ரட்சிக்கார், ஒரு சிலரை அழித்தான். அப்படி இவனை சர்வரக்ஷகன் சொல்லலாமா என்று, சர்வரக்ஷகன் என்று நினைக்கலாமோ? அதாவது ஆழ்வார் எம்பெருமானை பெற்று அனுபவிக்க வேணும், அருளை பெற வேணும், அருளாய் தேவரின் கிருபை பண்ணி அருள வேணும். யாருக்கு அருள் புரிந்தான்? ஒரு கஜேந்திராழ்வானுக்கு அருள் புரிந்தது போல அடியேனுக்கும் அருள் புரிய வேணும் என்று இப்பாசுரத்தை அனுசந்தித்து அனுபவித்து முடிக்கிறார் தொண்டருடைய புரிய ஆழ்வாரும் பெரியவாச்சான் பிள்ளையும். அடியார்கள் வாழ அரங்கர் வாழ கடகோபம் தந்தமிழ் வாழ கடல் சூழ்ந்த மன்னுரகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னொரு நூத்தாண்டிரும் ஸ்ரீமதே ரம்மஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனி ஸ்ரீரங்கவாதினே பூயான் நித்தஸ்தீர் நித்திய மங்களம் மங்களாசாசன பரைகி மதாச்சாரிய புரோகமேகி சர்வைச்ச பூர்வை ராஜாரியை சத்குருதாயாஸ்து மங்களம்.